வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்சர்வேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம உத்து பார்த்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத கவனித்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அப்சர்வேஷன். ஒரு பொருளையோ இல்லை ஒரு மனுஷங்களையோ இல்லை ஏதாவது பேசுறதையோ நம்ம உத்து பார்த்து கவனித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில் வந்து ஒரு குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போதே, அதாவது ஒரு 3 மாத குழந்தையிலேருந்தே கூட அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். அதாவது ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்லை அந்த குழந்தைய எப்போவுமே பார்த்துக்கக்கூடியவங்க கேர்கிவர் யாராக இருந்தாலுமே அவங்கள வந்து அந்த குழந்தை வந்து நல்ல முகத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து நம்ம அவங்க அம்மா அப்பா இல்லை கேர்கிவர் யாராச்சும் அந்த வழியில் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களையே ட்ராக் பண்ணி கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் இருந்தால் தான் நிறைய விஷயங்களும் நம்ம கற்றுக்க முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து கற்றுக்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ நாள் நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுக்குவோம் இல்லையா? இப்போ நம்ம ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து கேட்குற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து தான் புரியுது, சொல்லி கொடுக்காத விஷயங்கள் எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் புரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அப்சர்வேஷன் ஸ்கில் இல்லாததால் தான் அந்த குழந்தைங்களால் தானாக கற்றுக்க முடியலை. ஒரு விஷயத்த தானாக அப்சர்வ் பண்ணி உத்து பார்த்து கவனித்து கற்றுக்கணும் அப்படின்ற ஸ்கில் வந்து அந்த குழந்தைகளுக்கு கம்மியாக இருக்கிறதால தான் இந்த குழந்தைகளால் நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் அந்த குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதை தாண்டி வந்து வேறு ஏதாவது புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றப்ப அந்த குழந்தைக்கு சிரமமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம 7 முக்கியமான விஷயங்கள், அதாவது இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லை தூண்டி விடுறதுக்கு ஒரு 7 முக்கியமான ஐடியாஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை ஒரு விஷயத்தை வந்து உத்து பார்த்து கவனித்து அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு துவங்குவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். ஏன்னா இந்த ஸ்கில்லை வச்சு இந்த குழந்தைங்க நிறைய விஷயத்தை கற்றுக்குவாங்க. நீங்கள் சொல்லி கொடுக்காமலே நிறைய விஷயங்களை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கும் ஆரம்பிப்பாங்க. அங்கே என்னென்ன ஐடியாஸ் இருக்குது நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்குற இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் ஜாஸ்தியாக்கணும். அதாவது எப்படின்னா இப்போ சின்ன பொருள் சின்ன சின்ன டாய்ஸ் வச்சு நீங்கள் காமிச்சிங்கன்னா சில சமயம் அந்த குழந்தைங்க வந்து அது என்னன்றதை பார்த்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பெரிய பெரிய டாய்ஸ் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் காமிக்கலாம். பெரிய பெரிய டாய்ஸ் காமிக்கிறப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது, நான் அதை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். அது வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன், அதாவது அவங்க கவனத்தை வந்து கொஞ்சம் ஈர்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பெரிய பெரிய டாய்ஸ் வச்சு நீங்கள் விளையாட வைக்கணும். இன்னொன்று வந்து பிக்சர்ஸ் நீங்கள் காமிக்கிறீங்கன்னா கூட ஒரு புக்கில் நிறைய குட்டி குட்டியாக ஒரு 10 பிக்சர் இருக்குதுன்னா அதை தயவு செஞ்சு காமிக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த குழந்தையால் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா நிறைய இருக்குது, நான் எதை பார்க்க அப்படின்ற அப்சர்வேஷன் அந்த குழந்தைக்கு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பிக்சர்ஸ் காமிக்கிறப்போ இல்லை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்கிறப்போ பெரிய பெரிய பிக்சர்ஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் புக்கே வாங்கினாலும் ஒரு பக்கத்தில் 2 பிக்சர் மட்டுமே இருக்கிற மாதிரி புக்கை பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்சிட்டியை வந்து நம்ம ஜாஸ்தியாக பண்ணி கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய சமயங்களில் இந்த குழந்தைகிட்ட நம்ம ஏதாவது காமிச்சிட்டு இப்போ நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டால் பார்ப்பாங்க, ஆனால் என்ன பார்த்தேன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து அந்த குழந்தைக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெருசாக்கி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பெரிய ஒரு பிக்சர்ஸ் காமிச்சு அந்த மாதிரி விளையாட வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களால ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு இது நல்லா வந்து அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரைட் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அந்த குழந்தை உங்களை அப்சர்வ் பண்ணணுன்னா கூட நீங்கள் பிரைட் கலரில் ஒரு பொட்டு வைங்க, பளபளபளன்னு இருக்கிற மாதிரி ஒரு பொட்டு வைங்க, உங்கள் முகத்தையே பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு வளையல் போடுறீங்கன்னா ஜிகி ஜிகின்னு ஏதாவது வளையல் போடுங்க, ட்ரெஸ் ஏதாவது போடுங்க, கலர் கலராக போடுங்க. ஸோ அந்த மாதிரி பிரைட் கலர்ஸில் ரொம்ப அட்ராக்டிவாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து உங்களை பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களால ஈஸியாக வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக டல் கலர்ஸில் காமிச்சோம்னா நமக்கே வந்து சில சமயம் டல் கலர்ஸ் பிடிக்காது இல்லையா? இப்போ ஒரு கடைக்கே போகிறோம், டல் கலராக எடுத்து போட்டால் இந்த கலர் வேண்டாம் இந்த கலர் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பிரைட் கலராக கொஞ்சம் அழகாக பார்க்குறதுக்கு இருந்தால் அதை நம்ம சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் குழந்தைகளுமே, குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறப்போ நல்லா பிரைட் கலர்ஸில் டாய்ஸ் வாங்குங்க, பிரைட் கலர்ஸில் பிக்சர்ஸ் வாங்கி காமிங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் காமிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க ஈஸியாக அதை பார்த்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூண்டுதல் ஸ்டிமுலேஷன் செஞ்சாதான் அந்த குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு விஷயம், அதாவது இப்போ நான் காமிச்சிடுறேன் பிரைட் கலர்ஸு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸை காமிக்கிறேன், எல்லா இடத்துலையுமே லைஃப்பில் இதே மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்டு பிரைட்டான கலர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது என்னென்னா ஒரு தூண்டுதல், ஒரு ஸ்டிமுலேஷன் தான் பண்ணி விடுறோம். ஸோ இது இந்த ஸ்டிமுலேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஃப்யூச்சரில் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு ஆகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்றப்போ நம்ம குட்டி குட்டியாக பிக்சர்ஸ் காமிச்சோன்னா புரியாது, அதே மாதிரி டல் கலர்ஸை காமிச்சா புரியாது. அதனால நீங்கள் பிரைட் கலர்ஸை காமிச்சு இப்போ பழக்கப்படுத்துனீங்கன்னா ஒரு தடவை அந்த குழந்தைக்கு அந்த அப்சர்வேஷன் இப்படி தான் பண்ணணும் கவனிக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா சின்ன சின்ன பொருளை பார்த்தோம் இல்லை டல் கலர்ஸாக இருக்கிறத பார்த்தோம் அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று கான்ட்ராஸ்ட் கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு தட்டு, ஒரு டம்ளரு, ஒரு ஸ்பூனு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும்னா கூட அது குழந்தை அதை அப்சர்வ் பண்ணால் தானே தெரியும். அப்போ நீங்கள் ஒரு தட்டு வந்து ஒரு டல்லாக டேரக்டாக எல்லோ கலரில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க, இல்லை க்ரீன் கலரில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஸ்பூன் வைங்க. ஸோ அப்போ வந்து இந்த குழந்தை ஓ இன்னமும் இருக்குதே அப்படின்னு விளையாடுறதுக்கு வரும். ஸோ அப்போ வந்து கலர்ஸ் வித்தியாசமாக இருக்குது, இது இது வந்து ஸ்பூனு, இது தட்டு, இது டம்ளர் அப்படின்னு நீங்கள் கலர் கலராக வச்சு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொன்று நீங்கள் பிக்சர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறீங்கனாக்கா, இப்போ ஒரு பிங்க் கலர் டால் இருக்குன்னா பேக்ரவுண்டு ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய கலர் கலராக டாய்ஸ் வச்சுருக்கீங்கனாக்கா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக, டேபிள் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. டேபிள் மேலே வைக்கிறப்போ கூட கலர் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி அழகாக இருந்தால் அந்த குழந்தைங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு பிங்க் பேக்ரவுண்டில் போய் நீங்கள் பிங்க்கில் உள்ள ஒரு பொருளையே வச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஒயிட்டான பொருளை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸாக பார்த்து நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, இல்லை பொருளை வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஈஸியாக அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நாலாவது ஐடியா பார்த்தீங்கன்னா யூஸ் லாங்குவேஜ் ஆர் நர்சரி ரைம்ஸ். அதாவது நீங்கள் எப்படின்னா அந்த இடத்துல ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொருளை காமிக்கிறீங்கனாக்கா சும்மா அதை பாரு அப்படின்னு நம்ம காமிக்கிறத விட பார்த்தியா இது சூப்பராக இருக்குதா, ஒரு பொம்மை நீங்கள் காமிக்கிறீங்கன்னா இந்த பொம்மையை பாரு அப்படின்னு காமிச்சு ஒரு பெரிய பொம்மை, அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய பொம்மையை காமிச்சா அதில் வந்து நீங்கள் அப்சர்வேஷன்ஸ்கில் நேரோ பண்ணணும். ஏன்னா ஒரு பொம்மை பொம்மைன்னு மட்டும் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரோவாக அந்த அப்சர்வேஷன் பண்ணுறதுக்காக பொம்மையோட லிட்டில் ஹேண்ட்ஸ் பார்த்தியா குட்டி கை இருக்குடா பொம்மைக்கு, பொம்மைக்கு குட்டி கால் இருக்குது, பொம்மையோட ஸ்கர்ட் ரொம்ப அழகாக இருக்குது, பொம்மையோட கண்ணு பார்த்தியா மூக்கு பார்த்தியா அப்படின்னு ஒன்றுன்னா அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அதாவது குட்டி குட்டியான விஷயத்தை வந்து அந்த குழந்தைக்கு அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தையும் அதை பார்த்து ஓகே இதெல்லாம் நான் கவனிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த குழந்தைக்கு வரும். இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த குழந்தைக்கு கூடவே சேர்ந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி பாடலாம். அப்புறம் யூ புட் யுவர் ரைட் ஹேண்ட் இன், யூ புட் யுவர் ரைட் ஹேண்ட் அவுட், யூ புட் யுவர் ரைட் ஹேண்ட் இன் அண்ட் ஷேக் இட் ஆல் அரவுண்ட், டூ த பூகி பூகி அண்ட் டர்ன் யுவர் செல்ஃப் அரவுண்ட், தட்ஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. ஒரு கையை அந்த கையை ஆட்டி ஆட்டி ஆட்டி, அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் ஆட்டுறது, அப்புறம் ரைட் ஹேண்ட் ஆட்டுறது, ரைட் கால் ஆட்டுறது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி அந்த ரைம்ஸோடு சேர்த்து ஒரு மீனிங்கோட அதாவது அந்த பொம்மையோட கை கலையை ஆட்டி நீங்கள் சொல்லித்தரப்போ அந்த குழந்தை வந்து அந்த விஷயத்தை வந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஓகே கை தான் ஹேண்டு தான் லெஃப்ட்டு, லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அந்த மாதிரி விஷயத்தை கூட அந்த குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஒரு பொருளை காமிக்கிறீங்கன்னா அந்த பொருளை பற்றி நீங்கள் நிறைய பேசணும். அதே மாதிரி ஒரு முடிஞ்சால் நர்சரி ரைம்ஸ் ஏதாவது அந்த குழந்தைகிட்ட பாடி பாடி அந்த குழந்தையோட கவனத்தை வந்து நீங்கள் இன்னமும் ஈர்க்கலாம். அஞ்சாவது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு புக்கு காமிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த புக்கில் வந்து வரிசையாக பார்க்கணும் அப்படின்ற ஹேபிட்டை வந்து அந்த குழந்தைக்கு உருவாக்குங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அப்சர்வேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும். என்னென்னா இப்போ ஒரு புக்கு நம்ம ரீட் பண்ணுறோம்னாக்கா வரிசையாக தான் ரீட் பண்ணுவோம், ஒரு ஒன் பை ஒன்னாக ஒரு லைனாக தான் ரைட்லேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட் வரைக்கும் நம்ம போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீட் நம்ம வந்து இந்த ஆர்டர் படி தான் ரீட் பண்ணுவோம். ஒரு ஆர்டர் இல்லாமல் நம்ம ரீட் பண்ண மாட்டோம், அப்படியே ஏனோ தானோன்னு எடுத்தோடனே வேறு ஏதாவது ஒரு லெட்டரை பார்க்குறது, ஏதாவது ஒரு பேராகிராஃப்லேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம பண்ண மாட்டோம். எப்போவுமே ஒரு ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டர் வந்து இந்த குழந்தைக்கும் நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ரீட் பண்ணுற ஹேபிட் இருக்குது, ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இல்லை பிக்சர் அந்த குழந்தைக்கு ரீட் பண்ண தெரியும், பிக்சரை பார்த்து புரிஞ்சுக்க தெரியும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு பிக்சர்ஸை காமிச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ரீட் பண்ண தெரியுன்ற குழந்தைகளுக்கு ரீட் பண்ணுறது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது வந்து வயசு அப்படின்றது முக்கியம் கிடையாது, அந்த குழந்தையோட எபிலிட்டி எது இருக்கோ அந்த எபிலிட்டிஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் ஒரு
பார்க்கு படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சைடில் என்ன நடக்குது, இந்த பாத்தியா ஒரு அண்ணா இருக்கிறான், அந்த அண்ணா பால் வச்சு விளையாடிட்டுருக்கிறான். அப்புறம் இங்கே பாரு, இங்கே ஒரு அக்கா ஸ்விங்கில் விளையாடிட்டுருக்கிறா. அப்புறம் இங்கே பாரு, அடுத்து ஒரு டக்கு இருக்குது. அப்புறம் இங்கே பாரு, ஒரு பாண்ட் இருக்குது. அங்கே பாரு, பாண்டில் லோட்டஸ் இருக்குது. அப்படியே மேலே பாரு, மேலே சன் இருக்குது. அப்படின்னு ஒரு ஆர்டர் படி போகும். இந்த ஆர்டர் படி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெரிய பிக்சரு, அதில் குட்டி குட்டி பொருளை நீங்கள் அப்சர்வ் பண்ண வைக்கிறீங்க. ஒரு ஆர்டராக அப்சர்வ் பண்ண வைக்கிறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்சர்வ் பண்ண வைக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ரீட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதை பார்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைகளும் நாளைக்கு தானாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறது, அப்புறம் ஒரு விஷயம் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது வரிசையாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். ஸோ அப்சர்வேஷன் ஸ்கில்லன்னா எல்லா குழந்தைகளும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறாங்க, தானாக கற்றுக்கிறாங்க. ஸோ தானாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றப்போ இந்த ஸ்கில் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் மறக்காமல் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுன்னா நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிங்க. ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்க. ரோட்டில் போயிட்டே இருக்கிறப்போ அந்த குழந்தை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும். அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்க வாட்ச் பண்ணுவாங்க, ஆனால் அப்சர்வ் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஏதோ ஒன்று போகுது அப்படின்றத பார்ப்பாங்க. அதை அப்சர்வ் பண்ணி பார்க்கக்கூடிய திறமை அந்த குழந்தைகளுக்கு சில பேருக்கு இருக்காது. அதனால தான் நிறைய விஷயங்கள் அவங்க லேர்ன் பண்ண மாட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த ரோட்டில் வரிசையாக என்ன போகுதுன்றதை நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க. ஸோ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் இதை அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்றதையும் அந்த குழந்தைங்க லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பஸ் இருக்குது, கார் இருக்குது அப்படின்னாக்கா வரிசையாக இது பஸ்ஸு, இது காரு, இது வந்து மரம் இருக்குது பாரு, மரத்தில் பூ இருக்குது பாரு அப்படின்னு ஒன்றொன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க. ஸோ அந்த குழந்தைங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே, அதாவது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆகும், கூடவே லாங்குவேஜும் நல்லா அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். ஸோ நிறைய விஷயத்தை அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. போகிற வழியில் என்ன இருக்குது அப்படின்றதையும் அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. எந்த இடத்துல என்ன கடை இருக்குது, எந்த இடத்துல என்ன வாங்கலாம், நம்ம எந்த இடத்துக்கு போகலாம், ஆட்டோவில் போகலாம், எதில் வந்து நம்ம எங்கே பஸ்ஸுக்கு போகிறதுக்கு எந்த ரூட்டில் போவோம், நம்ம வீடு எந்த இடத்துல இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க வந்து போகிற வழியிலே லேர்ன் பண்ணுவாங்க. நீங்கள் போகிறப்போ இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டே போகணும். ஒரு கடையை பார்த்தா அந்த கடையில் நம்ம என்ன வாங்குவோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா அங்கே போய் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணுறது இல்லாமல் லாங்குவேஜே நல்ல டெவலப்மெண்ட் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்படும். ஏழாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் அப்சர்வேஷன் ஸ்கில் சொல்லி கொடுக்குறப்போவே அந்த குழந்தைக்கு கூடவே சேர்ந்து சில சவுண்ட்ஸும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது அந்த குழந்தை ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் அனிமல் சவுண்ட்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், வெஹிக்கிள் சவுண்ட்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு பிக்சர் காமிச்சு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பிக்சரை கவனிக்கிறாங்க அப்படின்னா கவனிக்கிற சமயத்தில் ஒரு டாகை பார்த்தா டாக் சேஸ் பவ் பவ், கேட் சேஸ் மியாவ் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஃபன்னி சவுண்ட்ஸ் ஏதாவது செஞ்சு காமிச்சிங்க. இல்லை டக் 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 இந்த மாதிரி ஃபன்னி சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த குழந்தை அந்த பிக்சரையும் பார்ப்பாங்க, உங்கள் முகத்தையும் பார்ப்பாங்க, இன்னமும் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த சவுண்டு தான் அப்படின்றத அந்த குழந்தைங்க ரிலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்சர்வேஷன் வெளியில் போகிறப்பவும் இந்த அப்சர்வேஷன் அந்த குழந்தைக்கு செய்யணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அந்த குழந்தைக்கு வரும். ஏதாவது ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா அவங்க ஏதோ சவுண்டு வருது அப்படின்றத அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ நாம் வந்து எவ்வளோவுக்கு ஃபன்னாக இருக்க முடியுமோ, எவ்வளோ அது வந்து நம்ம ஃபன்னாக நம்ம சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லியும் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் ரெண்டு மோதிருந்தாங்க ஒரு டிஷ்ஷும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பொருளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அந்த பொருளை பற்றின விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதுவுமே இது வரைக்கும் பேச ஆரம்பிக்காத குழந்தைங்க இந்த சவுண்ட்ஸாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகளோட அப்சர்வேஷன் ஸ்கில்லை தூண்டி விடுறதுக்கு ஏழு எளிய வழிமுறைகள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.